Hi friends, welcome to BB Multi Creativity Tamil. In this video, we have 4 reuse ideas. These 4 ideas are very simple ideas. In this video, please subscribe to our channel. If you have any videos on our channel, please subscribe to our channel. Tip number 1 is இந்த மாதிரி நீலமான oil can எடுத்துக்கேன் இந்த மாதிரி oil can உங்ககிட்ட இல்லனா water bottle கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேனோட மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பியை சூடு பண்ணி பின் பகுதியில மட்டும் இந்த மாதிரி ஓட்ட போட்டு விட்டுக்கோங்க இதே மாதிரி 4 ஓட்ட வேணும் இப்போ இந்த மாதிரி ஓட்ட போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சைடு இந்த சைடும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓட்ட போட்டு விட்டுக்கோங்க இந்த ரெண்டு ஓட்டையும் ஒரு ஓட்டைக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஓட்ட போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்மட்ட இருக்க ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு நூல் இருந்துச்சுனா அதை எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா அந்த நூலை வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் கட்டற மாதிரி கட்டி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து உங்க கிச்சனோட ஜன்னல் பகுதியில் வந்து இது வந்து கட்டி விட்டுக்கோங்க கட்டி விட்டுட்டு நம்ம இதில என்ன ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போறோம்னா நம்மளுடைய பெரிய பெரிய கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கரண்டி வைக்கிற ஸ்டாண்டா தான் நம்ம இது யூஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் டிப் காண்டி என்கிட்ட இருக்க இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் டப்பா ட்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேப்பர் கப் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரே ஒரு பேப்பர் கப் எடுத்து பின்னாடி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுக்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கப்பையும் ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கப்பையும் ஒட்டி விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம என்ன திங்ஸ் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களோட பென்சில் ஸ்கேல் எரேசர் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் ஃபோர்க்கு டிஷ்யூஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்காக இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் எடுத்துருக்கேன் நான் மார்க் பண்ண அந்த மேல் பகுதி வளைவாக இருக்குல்ல அந்த பகுதியை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கீழ் பகுதி வளைவாக இருக்குல்ல அந்த பகுதி வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கீழே கட் பண்ணியிருக்க இந்த பகுதியையும் நம்ம ஏற்கனவே மேலே கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பகுதியும் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக நின்றுக்கிறோம் சாரி நான் இதில் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிருக்க மாட்டேன் இந்த கீழ் பகுதியும் மேல் பகுதியும் மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு குட்டியாக ஒரு க்யூட்டான ஒரு பாட்டில் நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ குட்டியான ஒரு க்யூட்டான நமக்கு ஒரு பாட்டில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் கடுகுள் நம்பரும் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டியான பாக்ஸ்லாம் நிறையா செஞ்சு அதில் வெந்தயம் சீரகம் இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிப்காக ஏற்கனவே ஒரு பாட்டிலில் வந்து நம்ம பாதி கட் பண்ணோம் அந்த கட் பண்ணல மேல் பகுதியை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டை ஆப்போசிட் சைடாக ரெண்டு ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூலை ஸ்ட்ராங்கான ஒரு நூலை கட்டி விட்டுக்கோங்க
கட்டினதுக்கப்புறம் இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, சிங்க்குக்கு மேலே இருக்க குழாய் மேலே இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வந்து இதில் தொங்க விட்டிங்கன்னா தண்ணி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வடிஞ்சு கீழே விழுந்துடும்.